அவருடைய அவர் சொல்லுவாரு அவர் முத முறையா எழுதின பாட்டுன்னு, இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் அதில் வாழும் தேவினி இசையை மலராய் நானும் சூட்டுவேன். இளையராஜா சார் பாத்திருக்கீங்களா? இவரோட பர்த்டே வந்து நான் யோசிச்சேன் ஸ்பெஷலா பண்ணணும், பாரம் பாரல போய் எப்படியாது ஹார்மோனியத்துல கையெழுத்து வாங்கிடுவோம் சொல்லி போய் அன்னைக்குதான் அந்த சாங் எல்லாம் பாடிட்டு முன்னாடியே கொண்டு வந்து ஹார்மோனியத்தை கார்ல வச்சிருந்த இவருக்கு தெரியாது. அப்புறம் சார்ட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி ஹார்மோனியம் இருக்குங்க அதுல உங்களோட கையெழுத்து போட்டு தள்ளலாமான்னு. எதுக்கு அப்படின்னாரு, இல்ல எங்க வீட்டுக்காருக்கு இன்னும் ரெண்டு நாள் பிறந்த நாள் வருது, அவங்க கையெழுத்து இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, சரி கொண்டு வாங்க அப்படின்னாரு. சரி, நீங்க வந்து நாட்டுப்புற இசை வந்து நல்லா பண்றீங்க, இந்த மக்கள் இசையை நல்லா பண்றீங்க, அது வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து உங்களை மாதிரியே நாட்டுப்புற இசையை பாடுற புஷ்பவனம் குப்புசாமி மாதிரி சில கலைஞர்கள் வந்து உங்களை ஜாட மாடைய விமர்சனம் பண்றாங்களே, அதை நீங்க கவனிக்கிறீங்களா? செந்தில் சொல்லுங்க, அதை கவனிக்கிறீங்களா? அது சரியாது இல்ல, அது ஏதோ நீங்க ஏதோ இந்த கலையை மலிவுபடுத்துறாப்புல ஒரு தோனியில பேசுறாங்க இல்லையா? ஐயாவோட நேர்காணல் கூட ஒண்ணு பார்த்தோம், உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலே, பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை. இளையராஜா சார் பார்த்திருக்கீங்களா? ரெண்டு பேரும் சார் பாடியிருக்கோம், நாங்க பாடிருக்கீங்களா? பாடியிருக்கோம், குரூப்பா பாடிருக்கீங்க. ஆமா ஆமா, அவர்கிட்ட பேசிருக்கீங்களா? இளையராஜா சார் ரொம்ப நேரம் பேசியிருக்கோம் நாங்க. சூப்பர் சிங்கர் போயிட்டு இருந்த நேரம் எங்க இயக்குனர் வந்து எங்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே வந்து சாரை பார்க்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க. இப்ப நாங்க எல்லாருமே கேள்வி எல்லாம் கேட்டோம் சார்ட்ட, அவங்க பதில் எல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி கான்வர்சேஷன் உங்களை பத்தி என்ன சொன்னாரா? பெரிய பாடகி ஆயிட்டு இல்ல சாருக்கு அப்பெல்லாம் வந்து அவர் முன்னாடி எல்லாம் எல்லாருமே வந்து ஈக்குவல் தான், இங்க நம்ம பெரிய ஆளு அதெல்லாம் இல்ல. அங்க போய் பார்த்தாலே ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுங்கும், வார்த்தையே வராது எங்களுக்கு. அதுல சுவாரஸ்யமான ஒன்னு ரெண்டு விஷயங்கள்ல சொல்லுங்க. ஒரு முறை என்னோட பிறந்த நாள் அதுமா இவங்க சார்ட்ட ஒரு சும்மா ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, என்னன்னா என்னோட எனக்கு வந்து ஒரு ஹார்மோனியம் ஒன்று வச்சிருந்தேன், நான் வச்சிருக்கேன், அதுல வந்துட்டு உங்களுடைய சைன் வேணும் சார் அப்படின்னு சொல்லி அதை கூட அவங்க சொல்லுவாங்க. இல்ல இல்ல, ஆக்சுவலா வந்து இவருக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி ஹார்மோனியம் வந்து ஏதாவது ஒரு பெரிய இசையமைப்பாளரோட ஆட்டோகிராஃபோட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், அப்படி யாராவது நம்ம கிஃப்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு எப்பவும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி கிடைக்கல நோட்டி ஒரு ஹார்மோனியம் வாங்கி வச்சிட்டாரு, ஆனா அதுல யார் சைன் எல்லாம் கிடையாது. ஸோ இவரோட பர்த்டே வந்து நான் யோசிச்சேதா ஸ்பெஷலா பண்ணணும், ராஜா சார் இதுல சைன் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, ஆனா நம்மள உள்ள விடுவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. அது என்னமோ ஒரு வைப் மாதிரி கரெக்டா இவரோட பிறந்த நாள் வந்து ஏப்ரல் 8, ஒரு 5ஆம் தேதி இந்த மாதிரி நாங்க ராஜசா ஸ்டுடியோல வந்து கால் பண்றோமா, ஒரு ரெக்கார்டிங் ஒண்ணு இருக்கு, உங்க வாய்ஸ் டெஸ்ட் பண்ணணும் வாங்கினாங்க. எனக்கு அப்பா இது பாரம் பாரல போய் எப்படியாவது ஹார்மோனியத்துல கையெழுத்து வாங்கிடுவோம் சொல்லி போய் அன்னைக்குதான் அந்த சாங் எல்லாம் பாடிட்டு முன்னாடியே கொண்டு வந்து ஹார்மோனியத்தை கார்ல வச்சிருந்த இவருக்கு தெரியாது. அப்புறம் சார்ட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி ஹார்மோனியம் இருக்குங்க அதுல உங்களோட கையெழுத்து போட்டு தள்ளலாமான்னு. எதுக்கு அப்படின்னாரு, இல்ல எங்க வீட்டுக்காருக்கு இன்னும் ரெண்டு நாள் பிறந்த நாள் வருது, அவங்க கையெழுத்து இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு, சரி கொண்டு வாங்க அப்படின்னாரு. அப்போ நாங்க கூட வீடியோ போட்டோ எடுக்கலாம், எனக்கு ரொம்ப பயம் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு. அவரு இங்க நின்று லைட் சரியா இருக்காது, இப்படி நின்னுக்கோ, இந்த லைட்டிங் லைட் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாலையில் யாரோ மனதோடு பேச நீங்க பாடுங்க எப்படி இருக்கு? ஐயோ இல்ல, ரொம்ப சிரமமா, சின்ன சின்ன மண்ண குயில் இல்ல அந்த மாதிரி பாட்டுலாம் அது ரொம்ப கஷ்டம். அதாவது என்னோட இல்ல உங்க குரல்ல அவருடைய சாங் எப்படி வருதுன்னு பாக்கணும், ஏன்னா நீங்க வந்து நாட்டுப்புறம் பாட்டு நிறைய பாடிருக்கீங்க. இல்ல இவரு ஆக்சுவலா நிறைய ட்ரை பண்ணுவாரு சாரோட, நீங்க பாடுங்க அவர் பாடுறாரு. சரி, அவர் பாடுவாரு, நான் கம்பல் பண்ணல. அது நம்ம நிறைய எனக்கு அவருடைய பாடல்கள் நிறைய மேடைகளையும் எடுப்போம், மேடைகளையும் பாடுவோம். அதுலயும் கூட எனக்கு எப்பயுமே அவருடைய ஏதாவது ஃபேவரட் சாங் ஒன்னு பாடுங்களேன். அவருடைய அவர் சொல்லுவாரு அவர் முத முறையா எழுதின பாட்டுன்னு, இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் அதில் வாழும் தேவினி இசையை மலராய் நானும் சூட்டுவேன், ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவன் ஆடிய நாதம் தாளமானதே, உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடல்.
பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை, ராகங்கள் கோடி கோடி எதுவும் புதிதில்லை, எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது. நல்லா இருக்கு, சின்ன வயசு ராஜா குரலாவே இருக்கு லேசா. என்னவோ இந்த மக்கள் இசை பாடுற நிலையோட அப்படிதான் வந்து, இல்ல சின்ன வயசு ராஜாவோட குரல் கொஞ்சம் கொஞ்சம் லேசா டச் பண்ணது உங்கள்ட்ட அப்படிங்களா? அற்புதமா இருக்கு, நிச்சயமா சொல்லணும். அப்புறம் இந்த நாட்டுப்புற கலையை பத்தி பேசுவோம். இந்த கலை வந்து ஒரு உயர்ந்த கலை, இந்த மண்ணோட கலை. இதுல நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த கலை இப்போ என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் வந்து கானா பாட்டு ரேப்னு சொல்லி கண்டதை ஒரு ஃபார்மேஷன் பண்ணி எல்லாம் கலந்து வருது. நாட்டுப்புற பாட்டு எல்லாமே கலக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ராஜலட்சுமி? நீங்க சொல்லாமா குனியறீங்களா? தலைய நான் சொல்லாமே சொல்லுமா? எல்லாமே வந்து இசைதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். இதுல வந்து இது வந்து ஒரு மெச்சூர்டான இசை இல்லை, இது உயர்ந்த இசை, இது தாழ்ந்த அப்படி இல்லை. இங்க எல்லாமே இசைதான். அதாவது ஒரு கானா பாடுவாங்க, அவங்க வந்து கானாவும் பாடுறோம், அது ஒரு கானா, அது ஒரு தனி இசை, நல்ல இசை. ராப் அது ஒரு தனி இசை. மக்கள் இசைங்கிறது நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு மண் சார்ந்த இசை. கரெக்ட், அதை ஒன்னு இன்னன்னோட கலக்காம இருந்தா பெஸ்ட் தான். அது அதை அப்படியே பாடுறதுதான் மரபு சார்ந்த இசைங்கிறது அதுதான். இப்போ மரபு சார்ந்த இசை அப்படிங்கிறது என்னன்னா, மரபு பழமை மாறாம இருக்கணும், அதுதான் வந்து மரபு சார்ந்த இசை. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ணுது, யங்ஸ்டர்ஸை கேட்க வைக்கணும், இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கலர் இருக்கணும் அப்படின்னு சில பேர் அதை கலந்து பண்ணவும் செய்யறாங்க. அது பண்றவங்களோட விருப்பம், கேட்கறவங்களோட விருப்பம். எங்களுக்கு வந்து மக்கள் இசையை வெறும் மக்கள் இசையா பாடுறது ரொம்ப பிடிக்கும். சில நேரம் மெலடியா கொடுப்பாங்க, வெஸ்டர்னா கொடுப்பாங்க, ஒரு சில ராப்பா கூட கொடுத்துருக்காங்க. அதுலயும் மக்கள் இசையவே ராப்பா கொடுக்குது. சரியா, மக்கள் இசையை ராப்பா ஆக்சுவலா கொடுக்க முடியாது. அதுக்கு ராப்பா வந்து அது ராப், அவ்வளவுதான். அதுல இன்னொன்னு என்னன்னாங்க சார், இப்போ அந்த மக்கள் இசையை நம்ம பாரம்பரியம் மாறாம அப்படியே பாடுறோம் அப்படின்னாலுமே கூட, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னா வேற கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அவங்க கேட்கற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு புதுமை. ஆமா, ஒரு ஒரு தாளத்திலேயோ, ஏன்னா அந்த மெட்டுகளை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பழமை மாறாம நம்ம பாடினாலும் கூட, இது அட்லீஸ்ட் அந்த தாளத்திலேயாவது, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லயாவது கொஞ்சம் ஸ்டைலா இப்ப உள்ள ஜிங் சக் இப்படி ஏதாவது சேர்த்தாதான் அவங்க அதையும் கேட்கறாங்க. இல்லைன்னா டே இவங்க பழைய காலத்தால கடன் அப்படியே ஒதுக்கிடுறாங்க. அதுக்காக வந்துட்டு இப்போ வரக்கூடிய பாடல்கள்லையும் கூட ஒரு சில இது ஒரு இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் மாதிரி அந்த மக்கள் இசையை கொண்டு வர்றாங்க. எனக்கு என்னன்னா அந்த அந்த இசை போய் சேரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்கு. மக்கள் இசை அது ஏதாவது ஒரு வகையில போய் மக்களுக்கு சேரணும். அதே போல நாங்க இப்ப மேடைகளே பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணி நிகழ்ச்சி பண்ணுவோம், ஒரு 20-25 பாட்டு பாடுவோம். அதுல கரெக்ட் வெறுமனே மக்கள் இசை அப்படின்னு சொல்லி அதுல ஒரு 4-5 பாட்டு தான் இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்தா திரை இசை பாடல்கள் இருக்கும், நாங்க திரை இசையில பாடின பாடல் இருக்கும், இந்த மாதிரியான எல்லாமே இருக்கும். எங்களோட நோக்கம் என்னன்னா, நான் 30 மக்கள் இசை தான் பாடுவேன்னா இவங்க நிகழ்ச்சி அய்யோயோ வச்சு கொத்தி எடுத்துருவாங்கடா அப்படின்னு நினைச்சுவாங்க. சோ நான் அந்த 4 பாட்டை கொண்டு போய் சேர்க்கறதா என்னோட நோக்கம். அதுக்கு நான் இப்படி எல்லாம் எல்லா இசையும் கொண்டு போய் கொடுக்கும் போது அந்த 4 பாட்டு அவங்க போய் ரீச் ஆயிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரிதான் இப்ப அதை பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, நீங்க வந்து நாட்டுப்புற இசை வந்து நல்லா பண்றீங்க, இந்த மக்கள் இசையை நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து உங்களை மாதிரியே நாட்டுப்புற இசையை பாடுற புஷ்பவனம் குப்புசாமி மாதிரி சில கலைஞர்கள் வந்து உங்களை ஜாட மாடையை விமர்சனம் பண்றாங்களே, அதை அதை நீங்க கவனிக்கிறீங்களா? செந்தில் சொல்லுங்க, அதை கவனிக்கிறீங்களா? அது சரியாது இல்ல, அது ஏதோ நீங்க ஏதோ இந்த கலையை மலிவுபடுத்துறாப்புல ஒரு தோனியில பேசுறாங்க இல்லையா? ஐயாவோட நேர்காணல் கூட ஒன்று பார்த்தோம். என்னன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா ராஜலி சொன்ன மாதிரி எங்களுடைய மேடைகளில் நாங்கள் எழுதின நாங்கள் இசைமைச்ச பாட்டு மட்டும் பாடுறது கிடையாது. தேர்வு செஞ்சு தான் சில பாடல்கள், எந்த பாடல்கள்லாம் மக்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு பாடலாக இருக்கலாம், இல்லைன்னா இதெல்லாம் போய் மக்களுக்கு சேரணும். இப்போ ஐயாவோட பாடல்களே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் உரிமை மேலம்னு ஒரு பாடல் முழுக்க முழுக்க அந்த கலைகளை சொல்கிற மாதிரி தான். இப்போவும் எங்கள் மேடைகளில் அந்த நாட்டுப்புற அந்த கரகாட்ட சாகச நிகழ்ச்சின்னு ஒன்று பண்ணுவோம். அந்த கரகத்தை வச்சு இந்த தோலை இறக்குறது, தலைக்கு ஏற்றுறது, அது மாதிரி மரக்கால் ஆடுறது, இதுக்கெல்லாம் கூட அந்த பாடல் தான் நாங்கள் எப்பயுமே பயன்படுத்துவோம். ஐயா பேரை சொல்லி தான் பயன்படுத்துவோம். அப்படி அதை இல்லாமல்
வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் மேடைகளில் நாங்கள் நாகரிகமாக தான் நாங்கள் மேடை நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருப்போம். அது வந்துட்டு அவர் எதுக்காக அப்படி சொன்னார்ன்னு தெரியல, ஒரு சில விமர்சனங்களும் அவர் வச்சார். ஆனால் வந்து அது எல்லாமே உண்மைக்கு புறம்பானதாக தான் நான் பார்த்தேன். இது அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரிய கேள்விப்பட்டு சொன்னாரான்னு தெரியல. இருந்தாலுமே கூட இல்லை, என்ன கோபம் அவருக்கு உங்கள் தெரியல, தெரியல. ஆனால் நாங்கள் இப்பயுமே அவங்கள ஒரு எந்த இடத்துல வச்சு பார்க்குறோமோ, அவங்க வந்து என்ன எங்களுடைய மூத்த கலைஞர்கள் பல ஆண்டுகளா. நீங்க சொன்ன மாதிரி அம்மா விஜயலட்சுமி நவநீதகிருஷ்ணன் காலத்துல அவங்க எப்படி நாட்டுப்புற கலைகளை இந்த மக்கள் இசை பாடல்களை மக்கள் கொண்டு போய் சேர்த்தாங்களோ அது இது. அதுக்கப்புறமா இவங்க வந்தாங்க. இவங்க அவங்களுடைய பங்குக்கு இவங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இப்ப வரைக்குமே கூட எங்களுக்குமே கூட அதுல ஒரு பெருமை என்னன்னா, அவங்க வந்து இப்ப நாங்களாவது மேடைகள்ல பரவலா கமர்ஷியலா நிகழ்ச்சி பண்றோம், அவங்க இப்பயுமே கூட இல்ல நாங்க இப்படித்தான் நிகழ்ச்சி பண்ணுவோம், நாட்டுப்புற பாடல்களை இப்படிதான் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அதுக்குரிய மரியாதையோட கொண்டு போய் மக்கள்கிட்ட சொன்னாருக்கு நம்ம நியாயமா இருக்கமா, நம்ம செய்யற வேலையை நம்ம இதோட செய்யறோமா அப்படின்ட்டு நாங்க இப்ப வரைக்கும் பேசுறாரு. அதுதான் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல ஐயா சொல்றது என்னன்னா, உட்காந்து பாடுறது நாங்க வந்து கண்ணியமா வந்து அப்படி உட்காந்து பாடுவோம், அப்படி நின்றுட்டு ஆடிட்டு பாடுறீங்க அதெல்லாம் சொல்றாங்க. அப்படி நம்ம விமர்சன பார்வையில பார்க்க போனோம்னா அதுதான் மக்கள் இசை. மக்கள் இசைனா வந்து நீங்க வந்து ஆடி பாடி நீங்க வந்து ஹாய் ஊயின் இடையில சவுண்ட் எல்லாம் கொடுத்து அப்படி பாடுறதுக்கு பேர் தான் மக்கள் இசை. இன்னும் சொல்ல போனா நம்ம மேடைகள்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய எல்லா மேடைகளையும் பார்க்கலாம், குறைஞ்சது ஒரு 20-30 குழந்தைகளையும் மேடை ஏத்தி எங்களோட எங்களை நாங்க ஆடிக்கிட்டு தான் இருப்போம். ஆடிதான் பாடுவோம் சில பாடல்கள். இந்த ஒரு சாமி பாட்டா இருக்கட்டும், சின்ன மச்சான் பாட்டு, இதுகளுக்கெல்லாம் கூட நாங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து அதை ஆடி பாடி அப்படிதான் மகிழ்விப்போம். அப்போ வந்து இந்த இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த பாடல்கள், இந்த நாட்டுப்புற பாடல்களை இன்னும் ஆர்வமாக கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது அந்த பிள்ளைங்களுக்கும். அதனால இப்படிலாம் பண்றோம். இதெல்லாம் தப்புன்னா வந்துட்டு குறைய பார்த்தா எங்களுக்கு வந்து நாங்க ஆடிட்டு தான் பாடுவோம், நாங்க ஆட வச்சுட்டும் பாடுவோம். இது எங்கள் பாணி, இது எங்களுடைய. அது யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்ற முடியாது. அது ஆமா. உங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் நிறைய பாடிட்டே இருங்க. வீட்டுல ஏதாவது டைம் இருக்குமா, ரெண்டு பேரும் உட்காந்து பேசி குடும்ப பிரச்சனை பேசிட்டு சமைக்கிறதுல நேரம் இருக்குமா, ஒரே சுத்திட்டே இருக்கீங்க? நேரமே கிடைக்கிறது இல்லை. தீபாவளிக்கு தான் சமைச்சேன். தீபாவளிக்கு வீட்டுல கழிச்சு வீட்டுல திண்டுக்கல் போயிட்டீங்க? இல்ல இல்ல, இவர் பிறந்த ஒரு கிராமம் கலபம், கலபம் போயிட்டீங்க? அங்க போயிட்டோம். அன்னைக்குதான் அவனால் கழிச்சு சமைச்சேன், ரொம்ப பயந்துட்டே சமைச்சேன். என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. என்ன சும்மாவே எங்க வீட்டுல எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, சமைச்சா எனக்கு எப்படி வருதுன்னு அது வந்தோடனே தான் தெரியும். அது வரைக்கும் ரிசல்ட் எதுவும் கெஸ் பண்ண புதுக்கோட்டையில இருப்போம், திண்டுக்கல்ல இருப்போம். மூணுமே இப்போ சென்னையில பெரும்பாலும் இந்த சினிமா வாய்ப்பு இல்லைன்னா அதான் ரெக்கார்டிங்கு ஷூட்டிங்கு இந்த மாதிரி வரும்பொழுது சென்னை வந்துடுவோம். மற்ற நேரங்களில் இன்னைக்கு கிடைக்கிற நேரங்களில் பிள்ளைங்களோட நேரம் ஒதுக்கணுங்கிறதுக்காக திண்டுக்கல்ல இவங்க வீடு, அதனால அங்கே தான் இருக்காங்க பசங்க, அங்கே போயிடுவோம். அப்போ அதோட சேர்த்து எங்கள் கிராமத்தில் அப்பா அம்மா இருக்காங்க, தோட்டம் இதுகளை பார்க்குறக்க அப்பப்போ அங்கே போவோம். இப்படி இப்படி ஒரு ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும். உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்க தோழிகள்லாம் உங்க சஜ்ஜா அந்த பாட்டை பாடுமா இந்த பாட்டை பாடுனு ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அந்த கஷ்டமா இருக்கு இல்லை? இல்லை அவளுக்கு மேக்ஸிமம் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அது வந்து பயங்கரமா ஒரு புரிதல் இருக்கும் எங்களுக்குள்ள. நாங்கள் மேக்ஸிமம் நேரம் கிடைக்கும் போது நாங்கள் பர்சனலாக நிறைய பேசிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம், அதனால பாடல்கள் நிறைய இல்லை. வேணா எதாவது சேர்த்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்போம். உங்க பசங்களை பத்தி சொல்லுங்க, ரெண்டு பசங்கள. ஆமாங்க சார், ஆமா. ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் 5வது வகுப்பு படிக்கிறான், அப்பா இப்ப யூகேஜி படிக்கிறாங்க. அதான் இப்ப எல்லாம் திண்டுக்கல்ல தான் இவங்க அப்பா அம்மாவோட அங்க இருந்து, ஏன்னா நாங்க எப்படி பரவாயில்ல அப்படி ரவுண்ட்ஸ்ல இருக்கிறதுனால சரி அங்க இருந்து படிக்கிறாங்க சார். மெட்ராஸ்ல எப்ப செட்டில் ஆகலாம்னு ஐடியா உங்களுக்கு?
பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்ப வரைக்குமே சென்னையை நம்பி வந்தோம் நாங்க முத முறையா. சரி, இப்ப வரைக்கும் நல்லாவே வாழ வச்சிட்டு இருக்கு சென்னை. ஆமா, அதனால வந்து சென்னை மேல ஒரு பாசம் எப்பவுமே உண்டு எங்களுக்கு. அதை தாண்டி எங்களுக்கு ஏன்னா நாங்க இப்படி உறவுகளாவே வாழ்ந்து பழகிட்டதுனால வேணவோ, நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நாங்க போறது அதிகமா எங்களுக்கு தென்பகுதி தான், நாங்க இருக்கிற எங்க சார்ந்த ஊர் அப்படி. அதனால வந்துட்டு சென்னையில வந்து முழுமையா இருக்கிறதுக்கான சூழல் இப்போதைக்கு இல்லை. பாப்போம், ஒருவேளை பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ஆளாகி சென்னை படிக்கிறேன் வர்றேன் போறேன் அப்படி ஏதாவது வந்துட்டாங்கன்னா நம்மளும் அப்புறம் அவங்களுக்காக இங்கிட்டு வந்தா தான் உண்டு. ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளற ரெண்டு பேருக்கும் அது வழக்கமா வருதானே, சின்ன மனசாமம் அன்னைக்கே மேடை ஏறீங்க, அந்த மனசாமம் மேடையில காட்டுவீங்களா எப்படி? அது இருக்காது சார், எப்பயுமே இருக்காது. அது அது என்னவோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி நடக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஏதாவது எதுக்காவது ஒண்ணுக்கு நான் திட்டிருப்பேன், இல்ல அவங்க என்னை திட்டிருப்பாங்க, அதனால கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா மேடைக்கு போயிட்டா மேடையில ஏதாவது வம்பு பண்ணிட்டு இருப்பேன் நானு, அதுலயே கொஞ்சம் அவங்க கூல் ஆயிடுவாங்க. அன்னைக்குதான் ரொம்பவே வம்பு பண்ணுவேன் எனக்கு. மேடையில வெளிநாட்டு மேடையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இருக்கேன். நீங்க வெளிநாட்டில் பாடும்போது சொல்றேன், அங்க நடந்த சம்பவங்கள் கண்டிப்பா அதுல ஒரு மேடையெல்லாம் மறக்க முடியும். முத முறையா நாங்க அமெரிக்கா போன மேடை, கிட்டத்தட்ட திட்டமிட்டபடி நாங்க அந்த இன்னைக்கு ஃபிளைட் ஏறி இருந்தோம்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சோ அவகாசமா அந்த மேடைக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா முத நாள் ஃபிளைட்டு டெக்னிக்கல் ப்ராப்ளமும் எடுக்கல, அதனால அப்புறம் ஃபிளைட் மாத்தி கரெக்டா நாளைக்கு நிகழ்ச்சி இன்னைக்கு தான் நாங்க கிளம்புறோம். இங்கேருந்து போய் இறங்குறதே 4 மணிக்கு தான் இறங்குறோம். அந்த ஒரு நேரத்துக்கு இறங்கினோன்னே 4 மணிக்கு ஏர்போர்ட்லேருந்து வெளில போய் நேராக ஒரு வீட்டுக்கு கூட்டி போனாங்க. அங்கே போய் குளிச்சு ரெடியாகி 6 மணிக்கு மேடைக்கு போயிட்டோம். அப்போது கிட்டத்தட்ட 2 நாள் தூக்கம் இல்லை, இவ்வளோ பயணம் அலைச்சல் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த மேடையை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். அந்த மாதிரி அந்த என்னென்னா நம்ம பாடுறது நாட்டுப்புற பாட்டாக இருந்தாலும் சரி திரை இசை பாடலாக இருந்தாலும் சரி அது எங்களுக்கு அந்த மேடையை நம்ம வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோங்கிறது ஒரு பக்கம், அந்த மக்கள் அவ்வளோ ரசித்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி சில இது நடக்கும் அப்பப்போ, நிறைய நடக்கும், நிறைய நடக்கும். அப்புறம் என்னமோ இதுக்கு அடுத்து ஒரு 10 வருஷம் திட்டம் தான் வச்சுருக்கலாம், இதை விட பெரிய திட்டம் தான் வச்சுருக்கீங்களா? நிறைய வந்து ஆல்பம் சாங்ஸ் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று கூட பேசியிருந்தோம் நாங்கள் இந்த ஆல்பம் சாங்ஸ் பண்ணுறதே வந்து இன்னுமே கூட அடுத்த லெவலில் இன்னும் ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் இப்போ ஒரு ஒரு படத்தில் ஒரே ஒரு பாட்டு பார்த்தா நமக்கு என்ன ஒரு திருப்தி இருக்குமோ அதை வந்து நம்மளோட ஒரு ஆல்பம் சாங்கில் கொடுக்குற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒரு பிராண்டாக வருஷத்துக்கு 2 பாட்டு தான் பண்ணோம் அப்படின்னாலுமே கூட அந்த 2 பாட்டு ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 2 சாங் அது பண்ணணும் அப்படின்னு. இங்கே தனிப்பட்ட ஆல்பங்கள் வந்து பெரிய லெவலில் போகல பார்த்தீங்களா? ஆமாம், தனிப்பட்ட ஆல்பங்கள் பெரிய லெவலில் போகல, ஆனால் ஒரு சில ஆல்பங்கள் தனிப்பட்ட ஆல்பம் பயங்கர ஹிட் ஆனது உண்டு. உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம குக்கு குக்கு சாங் வந்துச்சுல்ல, இந்த பயங்கர ஹிட் ஆக்சுவலா அந்த பாட்டு. அதே போல ஒரு சில ஆல்பம் சாங்ஸ் உண்டு. இன்னைக்கு திரைப்பட பாடல்களே எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க சூழலுக்கு வந்து அதோட ஆயிட்கான ஒரு 6 மாசம் வரைக்கும் அதை பத்தி பேசுவாங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு வந்துடும். அது வந்து யதார்த்தமா நடக்கிற விஷயம். மல்லிப்பூ தான் இதை மறந்துடும். அது அவ்வளவுதான், அடுத்து ஒரு முல்லைப்பூ வந்துருச்சு நம்ம மல்லிப்பூ மறந்துடுவாங்க, அது யதார்த்தம் தான். ஆனா அந்த 6 மாசம் நிக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியுதா அப்படிங்கறதா இங்க மேட்ரு. அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க போடணும். ஆமா, அதே போல நாங்க இப்போ நாட்டுப்புறம் இசை வந்து பாடிட்டு இருக்கோம், அதாவது நிறைய படிக்கவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. எனக்கு அடுத்த திட்டம் வந்து PhD பண்ணணும், PhD வந்து நாட்டுப்புற துறை சார்ந்து பண்ணணும் அப்படிங்கறதான் என்னோட கோல். சோ நீ முதல் பண்ண, அடுத்து நான் பின்னாடியே வரேன்னு சொல்லியிருக்காரு அவரு. சோ ஃபர்ஸ்ட் PhD பண்ணலாம்னு ஒரு பிளான். ஆமா ஆமா, கண்டிப்பா எதிர்கால திட்டம். எதிர்காலம்லாம் ரொம்ப சீக்கிரமாவே பண்ணணும், ஒரு 6 மாசத்துக்குள்ள ஜாயின் பண்ணணும்னு. சீக்கிரமா டாக்டர் ராஜலட்சுமி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் நான். சோ இதுக்கு அப்புறம் சீக்கிரமா பண்றதா? சீக்கிரமா டாக்டர் ராஜலட்சுமி போட்டுக்கணும். ஆமா கண்டிப்பா. ஆமா, அப்ப அவருக்கு இதாயிடு, ஈகோ ஆயிடு போட்டு அவர் மதிப்புற முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. ஆமா, அது என்னது இந்த டாக்டரேட்? அது இவ்வளவு காலமா நம்ம நாட்டுப்புற பாடல்கள் இந்த நாட்டுப்புற கலைக்கு நம்ம சேவை பண்ற மாதிரி அதை போட்டுற விதமா அதுக்கு கௌரவப்படுத்துற மாதிரி இந்த தமிழ் சங்கத்துல இருந்து கொடுத்த தமிழ் சங்கம் அது கன்ஃபர்டா கொடுக்குறாங்க. ஆமா ஆமா சார். செந்தில், நீங்க வந்து ஒரு 2 படத்துல நடிச்சுக்கு நினைக்கிறேன், கரிமுகன் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சில பேர் வந்து கதைகள் சொன்னாங்க, நாங்களுமே கூட கரெக்டா அந்த சூப்பர் சிங்கர்ல இருந்து வெளில வந்த சமயம் நிகழ்ச்சியில ரொம்ப பிஸியாவும் இருந்த சமயம் அப்படியே போயிட்டே இருந்தனால
அவங்க சொல்லும் பொழுது கொஞ்சம் இப்போதைக்கு அதுக்கான நேரம் ஒதுக்க முடியலைங்கிறது ஒரு காரணம். அதே போல சரி இன்னொன்னு கொஞ்சம் வந்து சொன்னவங்கலாம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, எனக்கு என்ன ஒரு இதுனா ஒரு ஒரு கிராமத்து இளைஞனா கொஞ்சம் நாளைக்கு அப்படித்தான் நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஏன்னா எடுத்தோடனே நம்ம வந்து அப்படி ஒரு பெரிய இதுல பண்ணணும் அப்படிங்கறதுலாம் எனக்கு ஆசையும் இல்லை. சும்மா யதார்த்தமான கதைகளா இருந்தா நம்ம நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருந்தேன். அப்படி ஒரு கதை வரும்போது நிச்சயமா பண்ணுவோம் அப்படிங்கிறக்க அப்படியே கடந்து வந்துட்டோம் அதுகள. இப்ப நீங்க ராஜலட்சுமி, நீங்க இப்ப ஹீரோயின் ராஜலட்சுமி அப்படிலாம் இல்ல. லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெருசாக நினச்சது இல்லை. பிடிக்கும், ஆனால் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். இவருக்கு தான் ரொம்ப ஆசை, நல்ல ஒரு ரோல் கிடைச்சி அதை நல்லா நடிக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து கணபதி பாலமுருகன் சொல்லி ஒரு இயக்குனர் அவங்க, எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாதுன்னு சொல்லி கவுண்டமணி சார் வச்சு ஒரு படம் பண்ணவங்க, அந்த படம் பண்ணவங்க அவங்க அவங்க இப்போ வந்து பெண்ணியம் சார்ந்த ஒரு ஒரு கதை ஒன்று பண்ணுறாங்க. ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள பாசம், தென் பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து ஒரு கதை ஒன்று பண்றாங்க. அதுல லீட் ரோல் பண்றதுக்காக என்னை கமிட் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்கும் என்னாலையுமே நம்ப முடியல எப்படி வந்து அப்படி ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த பண்ண போறோம்னு. பட் எல்லா கமிட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஷூட் ஸ்டார்ட் பண்றது தான் நாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கு இப்ப. நன்றி, ரொம்ப நன்றி சார். வாவ் தமிழா யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி, நன்றி.